சாரி ஸ்னோ சோன் இருக்கு. ஸோ எவ்வளோ ஆகும் என்ன அப்படின்றத நான் ஏப்பா நம்ம ஊரில் ஸ்னோ சோன்லாம் இருக்காப்பா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. வாங்க எவ்வளோ இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே என்ட்ரி டைம் வந்து 10:30 தான் ஆரம்பிக்குது. ஐசோனா கேமராமேன் இதை கொஞ்சம் பிடிங்க. கேமராமேன் கேமராவை பிடிக்காம என்னையே பிடிக்க சொல்றான். About 2 years, how much cost? Same. 490. How many hours? 14 minutes. 40 minutes. Yeah, 40 minutes you have been charging 490, approximately 500, right? Okay. This is the first time Phoenix Market City has been implemented the snow zone? In this year only? Yeah, in this year only. அதாவது என்னன்றா இந்த வருஷம் தான் வந்து ஃபீனிக்ஸ் மால்ல வந்து இந்த ஐசோன் வந்து போட்டிருக்காங்க. ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஐசோன்ல அந்த ட்ரெஸ்ஸு சூட் அதெல்லாமே போட்டுக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். அடல்ட்னா வந்து 500 ரூபா, 490 ரூபா சொன்னாப்புல 500 ரூபா, அதுவும் எவ்வளோன்னா ஒன்லி 40 மினிட்ஸ் கோசம் தான். அந்த ஜர்க்கின்னு அப்புறம் வந்து ஷூஸு பூட்ஸு அந்த கையில் போடுற அந்த க்ளவுஸு எங்க இது இங்கே இருந்துச்சேப்பா க்ளவுஸ் அதோ கையில் போடுற க்ளவுஸு எல்லாமே கொடுத்துட்றாங்க கைஸ். ஸோ யாராச்சும் 40 மினிட்ஸ்க்கு 500 ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வந்து பார்க்கணும்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். நாங்கள் வந்தது வந்து மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த 60 ரூபாய் டிக்கெட்டில் எப்படி இருக்குன்ட்டு படம் பார்க்க மாட்டோம்னா இது எங்களுக்கே வந்து ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயோ இல்லை நெக்ஸ்ட் அடுத்த மந்த் எண்டுக்குள்ளேயோ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு நம்ம இது ஒரு தனி வீடியோவாக பண்ணுறோம். 490 சொன்னாப்புல ஒன்லி ஃபார் 40 மினிட்ஸ் வந்து 490 ரூபீஸ். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து தெரியாமல் வந்து உள்ளே போயிட்டு வந்து அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெடி பேர்ஸ் அந்த ஷாப்ஸ் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளே வந்து அந்த சின்ன பசங்க விளையாடுற ட்ராம்போலின் தான் இருக்குன்னு சொன்னேன். கேமராமேன் ஃபோர்ஸ் பண்ணி டே நமக்கும் இருக்குது கேட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். வா உள்ளே வந்து தொலை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நானும் இப்போ சின்ன பையன்ட்டேன். இப்போ போய் கேட்க போகிறோம் ட்ராம்போலின் வந்து சின்ன பசங்களா இல்லை நம்மள மாதிரி ஏர்மாட்டு பசங்களான்ட்டு. ஒரு ட்ராம்போலின் ஃபார் கிட்ஸ் ஒன்லி ரைட்? எஸ். நான் சொன்னேன் அவங்ககிட்ட எப்போவுமே கிட்ஸுக்கு தானே நம்மள மாதிரி ஏர்மாட்டு பசங்களை கிடையாறான்னு கேட்டானா. How much charge, sir? 1 hour, sir, 500, sir. 1 hour, 500. Below how many years? Kids? 2 years to 12 years. 2 to 12 years. 25 வயசான ஏர்மாட்டு கணக்கு பசங்கள்லாம் கிடையாதான். 5 to 12 வயசான பசங்களுக்கு மட்டும்தானா? 1 hour 500 ரூபாவா? பட் நல்லா இருக்குது செட்டப்ஸ். செட்டப் வந்து நல்லா இருக்குது. ஹர்மலீஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு கேமரா மணி வாங்க டே. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஆஹா சர்க்கா மரம் போல இருப்பா. அப்படியே சர்க்கா மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே டீ ஷாப்பு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்த பொம்மை சேனல் இருக்குமே அந்த மாதிரியே இருக்குது. அப்படியே மினி வெஸ்டர்ன் அப்படியே அவங்க 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 உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அங்கே பாரு டிராஃபிக் சிக்னல், பசங்களுக்கு வந்து எப்படி போகணும் எப்படி வரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. ஓகே நல்ல எஜுகேஷ்னலாக தான் இருக்குது. ஆனால் 1 hour 500 ரூபா சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டிக்கெட்டு நம்ம தான் வாங்கணும். நம்ம கேமராமேன் போய் வாங்கி வந்துட்டாப்புல அதை நான் வீடியோ எடுக்கல. ஆனால் அதே 60 ரூபாய் டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஐநாக்ஸ் பிவிஆர் ஐநாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லூக்ஸ் தியேட்டருக்கு வந்திருக்கோம் நம்ம.
இது அந்த கிரேசி பஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் அவங்களுக்கு தானே இது. கேமராமேன் அப்படியே கொஞ்சம் திருப்புங்க. ஸோ எல்லாருமே வந்து டிக்கெட் வாங்க லைனில் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி ராஜா பகவத் மாதிரிக்குதா? வா, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மால்பா. நான் ரொம்ப நாள் வரணும்னு நினச்சேன். ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஸோ இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். எப்படி இருக்குது சும்மா அப்படியே கேமராமேன் பேக் சைடு திருப்பி காட்டுங்க. மேலே இருக்க லைட் டோர்ஸ்லாம் சும்மா அப்படியே பயங்கரமாக இருக்கு. வா, அப்படியே எப்படி சொல்கிறது, அடிக்கிற வெயிலுக்கு அடே சும்மா இங்கே உள்ள உக்காந்து ஒரு காஃபி நல்ல ஒரு KFC ஃப்ரைடு விங்ஸ்லாம் வச்சு இங்கே அப்படியே சாப்பிட்டு அப்படியே படத்தை பார்த்தா என்னமா வைபாக இருக்கும். எப்படி நம்ம அண்ணனோட முத்திரையை வைப்போம். எப்படி மாசா இருக்கா? பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா? வாங்க கேமராமேன் வந்து உட்காருங்க, உங்களுடைய சீட்டை பாருங்க. அங்கே அங்கே பாருங்க, எப்படி ராஜாக்கள் தேநீர் அருந்தும் சீட்டு மாதிரியே இருக்கு. உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டுங்க பாத்தீங்களா? ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலி 60 ரூபீஸ் டிக்கெட் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஸோ மால் ஓப்பன் பண்ணி ஃபோனில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் எடுக்கணும் இருந்ததுனால நம்ம அதுக்குள்ளே போயிட்டு எடுத்துக்க ஆரம்பித்ததுனால நம்ம வாங்கினது தெரியல. நான் உங்களுக்கு வந்து பார் கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். 60 ரூபீஸ் டிக்கெட் தான் எடுத்திருக்கோம், எப்படியோ கொடுத்துட்டாங்க. சில தியேட்டர்ஸில் வந்து 60 ரூபீஸ் வந்து ஒன்லி இன் ஆன்லைன் சொல்லுவாங்க, இங்கே அப்படி கிடையாது. 60, 60, 120 முடிஞ்சிருச்சு. ஆவேசம் படத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் போக மாட்டேன்னு தான் நினச்சேன் அடி, ஆனால் எப்படியோ உள்ளே போயிட்டோம். கடைசியாக பார்த்த படம்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, கைதி படம். என் ஃப்ரெண்டு அவசர அவசரமாக கூப்பிட்டு வந்தது. கரெக்டாக நான் அந்த படத்துக்கு உள்ளே வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரத்தில் இன்டர்மிஷன் போட்டாங்க. கிட்டத்தட்ட நான் கைதியோட ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் கூட கிடையாது, அரை மணி நேரம் நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள் உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ். வாவ், ஒரு காம் பீஸ் ஆஃப் மைண்ட். அதை பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம ஷோ 11:30 தான், கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. 1 மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறேன் தெரியல. டிக்கெட் எடுத்தாச்சு, வேறு என்ன, இப்போ சுத்த வேண்டியது தான். இந்த 1 மணி நேரத்தில் கிரிட்டு சுத்த வேண்டியது தான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஸ்பாட்டன்ஸ், டீஹைட்ரேட்டட், நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து இந்த சம்மர்லேருந்து எஸ்கேப் ஆவீங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்ல விரும்பலை. மேக்ஸிமம் சிட்ரஸ், அதாவது லெமனு, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து நுங்கு, மோர், அந்த மாதிரி அதிகமாக குடிக்க ஆரம்பிங்க. ஸ்ட்ரிங்கு, பெப்சி, கோலா அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. அதுக்கு பதில் வந்து நுங்கு, மோர், அப்புறம் வந்து இளநீர் அதெல்லாம் நிறைய குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து டீஹைட்ரேட் ஆகுது நிறுத்தும். ஸோ பார்த்துட்ருக்க ஸ்பார்டன்ஸ் ஆகிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் பி ஹைட்ரேட்டட். அப்புறம் வந்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா வந்து ஃபில்லிங்காக தண்ணி குடிங்க, நல்லா 8 hours ஸ்லீப் டெஃபினட்டாக வேணும். அடுத்த வர 2 மந்த்ஸ் வந்து பிச்சிக்கும் வெயில். ஸோ எல்லோரும் பத்திரமாக இருங்க, சேஃபாக இருங்க. இதுதான் என்னுடைய சின்ன சின்ன வேண்டுகோள், இதை மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து ஆவேசம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது அடுத்த வீடியோவில் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நம்ம இந்த வருஷத்தில் வந்து எந்த படமுமே வந்து போகவே இல்லை. அவ்வளோ ஒரு நெருக்கடி, அவ்வளோ ஒரு ப்ரெஷரு, எவ்வளோ தாண்டா எவ்வளோ தாங்க கொடுப்பீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகலை. அரண்மனை 4 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது பார்க்கணும். முதல்ல 2024 முதல்ல பார்க்குற படம் ஆவேசம் படம் தான். அண்ட் தென் வந்து அரண்மனை பார்ட் 4 போய் பார்க்கணும். அந்த ப்ராசஸ் வேறு இருக்குது, அது எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. அண்ட் தென் வந்து நிறைய மலையாளம் படம் வந்து சூப்பர் சூப்பராக வந்து நியூ கான்செப்டில் வந்து இங்கே ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆவேசம் நம்ம ஃபஹத் ஃபாசில் சாரோடது. ஸோ அதை நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இந்த படம் ட்ரெய்லர் கூட பார்க்கல. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சாங் மட்டும்தான், அந்த இல்லும் மின்னாட்டி. அந்த சாங்கை பார்த்து வைபை வந்த ஒரு ஃபேனில் நானும் ஒரு ஃபேன்.
ஸோ படம் எப்படி இருந்தாலுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் ஆஃப் ஸ்வாக் வந்து சூதுகோபம்ல வர விஜயஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த வீடியோ வந்து ஆவேஷமோட மூவி ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் ஸ்பாட்டன்ஸ். கரெக்டாக அட்டண்டன்ஸ் போட்டுருவான்டா சினிமானா என் தலைவன். ஸோ கைஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் சினிமா தியேட்டருக்கு. அப்படியே இப்படி வந்து என்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து ஸ்க்ரீன் வந்து காம்பேக்டான ஸ்க்ரீன்ஸ் தான், ஆனால் வந்து உங்களுக்கு சவுண்ட்ஸும் கிளாரிட்டிலாம் வந்து சும்மா தெரி மாசாக இருக்கும். கேமராமேன் நான் அங்கே போகிறேன், அப்படியே வந்து என்னை வீடியோ எடுங்க. ஸ்க்ரீன்ஸ் நமக்காக வந்து ஸ்க்ரீனிட பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ தூரம் பேசுறது கேட்காது.